இந்த வெல்த் பின்னாடியும் டைம் பின்னாடியும் பறந்து வாழ்க்கையை கோல் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குமோ அதை முதல்ல கவனிங்க. கார்த்தால எடுத்தோடனே இன்னைக்கு என்ன பண்ண போறேங்கிறத நான் பார்ப்பேன். சாயங்காலம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோலெல்லாம் ரீச் பண்ணிட்டோமான்னு எண்ணி பார்ப்போம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அந்த பணத்தை பற்றியே பேசுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைம் போனால் திரும்பி வராது. ஒரு அவர் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் இப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் போயிடுச்சுன்னா இந்த நாள் திரும்பி வராது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கார்த்தால எடுத்தோடனே இன்றைக்கி என்ன பண்ண போகிறேங்கிறத நான் பார்ப்பேன். சாயங்காலம் முடிஞ்சோடனே இன்றைக்கி கோலெல்லாம் ரீச் பண்ணிட்டோமான்னு எண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்னால் பெஸ்ட்டாக இந்த உலகத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பணமோ வெல்த்தோ டைமை வாங்க முடியாது. டைம் லாஸ்ட் இஸ் டைம் லாஸ்ட். திரும்பி போய் டைம் கெயின் பண்ண முடியாது. நான் மேக்ஸிமம் கற்றுன்றது எங்கள் அம்மாட்டேருந்து. இப்போ எங்கள் அம்மா போய் 12 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி எங்கள் அம்மாவை போய் என்னால் டைமில் பார்க்கவே முடியாது. நான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது பண்ண முடியாது. அது போனது போனது தான். திரும்பி போய் எங்கள் அப்பாவை டைமில் பார்க்க முடியாது. போனது போனது தான். அதனால் டைமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வெல்த் பின்னாடியும் டைம் பின்னாடியும் பறந்து வாழ்க்கையை கோல் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குமோ அதை முதல்ல கவனிங்க, அதை கரெக்டாக பண்ணுங்க. மணி கேனாட் பை யூ டைம், அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் பஃபெட் சொன்னான், நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு என் பணம் வேலை செய்யணும்னு. ஸோ தட் பேசிவ் இன்கம் தான் ரெண்டுமே செய்யணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன் நான் வச்சுருக்கிற 300 கம்பெனி எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. யூடியூப் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்குது. என் புஸ்தகங்கள்லாம் எழுதினது எனக்கு வேலை செஞ்சிட்டே இருக்குது. எனக்கு வேணுங்கிற டைமை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்தது என்னை ரொம்ப நெருங்கியவங்க எங்கள் அம்மா அப்பாவை பற்றி சொன்னேன். சாஸ்வத் சொல்கிறேன், சாஸ்வத் சிஸ்டர் சொல்கிறேன், என் தம்பி பசங்க சொல்கிறேன். என் தம்பி பசங்கலாம் ரொம்ப சின்ன பசங்க. இப்போ நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா டைமை திரும்பி வாங்க முடியாது. சாஸ்வத் நீ காலேஜுக்கு போய் 3rd இயர் படிக்கிறான், திரும்பி ஒரு 5 வயசு சாஸ்வத் எனக்கு வேணும்னா கிடைக்காது. அன்றைக்கி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸ்பெண்ட் பண்ணது தான். இனிமேல் சாஸ்வத்தோட திரும்பி ஸ்விம்மிங் பூலில் போய் சாஸ்வத்துக்கு சொல்லிக் கொடுக்குறதோ, இல்லை எப்படி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு சாஸ்வத்துக்கு சொல்லிக் கொடுக்குறதோ, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சாஸ்வத்துக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், பட் சாஸ்வத்துக்கு வயசாயிடுச்சு, இப்போ போமாமான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால் இது மாதிரி ப்ரிஷியஸ் டைம்ஸ் வித் பீப்புள் ஹூம் யூ லைக், அம்மா அப்பா நெவ்யூ நீஸ் பையன் பொண்ணு ஒய்ஃபு ஹஸ்பண்ட், இதெல்லாம் திரும்பி வரவே வராது. அதனால் அதை வேல்யூ பண்ண கற்றுக்குங்க. பணங்கிறது அது பாட்டுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் டைம் போயிடுச்சுன்னா வராது. நேற்று ஃப்ரைடே, அந்த ஃப்ரைடே முடிஞ்சிடுச்சு. ஃப்ரைடே அந்த டேட்டு அந்த டைமுங்கிறது போனது போனது தான். அது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிஷியஸ் டைமை மட்டும் கோல் விடவே விடாதீங்க. என்னோடய கிளாஸ்மேட்ஸ்லாம் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கான், பெருசாக சம்பாதிக்கிறான்னு சொல்லுவான். அம்மா அப்பா இங்கே இருப்பாங்க, 2 வருஷத்துக்கு 1 வாட்டி வருவான். அப்பா அம்மா 1 வருஷத்துக்கு 1 வாட்டி 2 மாதம் போவாங்க. இது எதுக்குங்கிறது எனக்கே புரியாது. அப்படி என்ன பெருசாக கிழிச்சிட்டாங்க, வெட்டி முடிச்சு பணத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியவே புரியாது. ரியல் ஃப்ரீடம் எப்போ தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பணம் தேவையில்லை, கேரியர் தேவையில்லை. என்றைக்கு உங்களுக்கு பணமும் கேரியரும் தேவையில்லையோ அன்றைக்கி தான் நீங்கள் நிஜமாக ஃப்ரீயாக இருக்கீங்க. அப்படி இந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் வாழ்க்கைக்கு வர்த்து மீனிங். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம் நம்ம ரமணா மகரிஷி மாதிரி ஒன்றுமே வேணாம், அவர் ஜாலியாக போய் மலையில் உட்காந்துட்டார், நம்ம தான் அவரை தேடி போனோம், அவர் நம்மளை தேடி வரலாம். அது மாதிரி ஒன்ஸ் ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம லைஃபோட கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது. நம்மளுக்கு தேவைகள் ரொம்ப கம்மி, நம்மளுக்கு பணமோ வெல்த்தோ தேவையே இல்லைன்னா அவன் தான் ஃப்ரீடம். ஸோ இது எப்போ நீங்கள் கணக்கு பார்க்குறீங்களோ நீங்கள் ஃப்ரீயாக இல்லைங்கிறது தான் அர்த்தம். உங்கள் லைஃபோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எப்போ நான் வேலையை விட முடியலையோ நினச்சா நீங்கள் வேலையை விட முடியணும். அப்படி முடிய விடலைனாலே அந்த கம்பெனி தான் உங்கள் லைஃபை கண்ட்ரோல் பண்ணுதே தவிர நீங்கள் லைஃபை கண்ட்ரோல் பண்ணல. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் பணத்துக்கு நீங்கள் அடிமையா, பணம் உங்களுக்கு அடிமையாங்கிறது பெரிய கேள்வி. நிறைய பேர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அவன் இன்னும் பணத்துக்கு அடிமையாக இருப்பான். சில பேர்கிட்ட ஒன்றுமே இருக்காது ரமண மகரிஷி மாதிரி, ஆனால் அவன் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டான். அதனால் சக்கரை நல்லாயிருக்கும் திங்கிறதுக்கு, ஒரு அளவுக்கு மேலே திகட்டும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறது நம்மளுக்கு தேவை கிடையாது. வெறும்பா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும். பணம் வெல்த்துங்கிறது பை ப்ராடக்ட். சில பேருக்கு அந்த பணம் தேவைப்படாது. இப்போ எம்எஸ்எம்மா இருக்காங்க, நல்லா பாடுவாங்க, உலகம் ஃபுல்லாக பாடியிருக்காங்க கான்செர்ட்டு, வாங்கின பணம் டொனேஷன் கொடுத்துருவாங்க, கையில் பணமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யறோம், அதில் எக்ஸ்பீரியன்ஷியலாக க்ரோ ஆகணும். வெல்த்துங்கிறது ஒரு பை ப்ராடக்ட்டு, அது வந்தால் வரட்டும் வராட்டாக போட்டும். மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நாலு துணிமணி இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது கரெக்டான ஆள் தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நெகட்டிவாக பேசுகிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டிங்கன்னா தவறாக போயிடும். நெகட்டிவ்னா தப்பான நியூஸை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, கரெக்டான இப்போ வந்து மார்க்கெட் இறங்குங்கிறது நெகட்டிவ் நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மை அதுதான், அதை நம்ம சொல்கிறோம். அந்த நெகட்டிவ் கிடையாது, நீ யூஸ்லெஸ்ஸு, உனக்கு ராசி இல்லை, நீ பணம் போட்டாலே போயிடும் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ். அடுத்தது இர்ரெஸ்பான்சிபிள் பீப்புளை பக்கத்துலேயே சேர்க்காதீங்க, பணத்தை பத்திரமாக கையில் வச்சுக்கோங்க. கடன் வாங்கி பண்ணலான்னு கொடுக்குற ஐடியாவை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. லிவரேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் வெட்டும், கத்தியும் வந்து கையும் வெட்டும் பழமும் வெட்டும். அதனால் மீன் சாப்பிட்றதோட மீன் பிடிக்க கற்றுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மீன் பிடிக்கிறது. மண் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் மீன் பிடிச்சிக்கலாம், யார்ட்டையுமே கவலைப்பட வேண்டாம். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. என்ன ஸ்டாக் ஆனன்ஸ் சொல்கிறாருங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 26ஆம் தேதி ஆகஸ்ட் நாங்கள் பெங்களூரில் இவெண்ட் போடுறோம். மோஸ்ட் லைக்லி அது ஒயிட் ஃபீல்டில் இருக்கும். இவெண்ட் க்ளோஸராக வரைச்சது எந்த இடத்துல மீட்டிங் இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் ரிக்வஸ்ட் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.